அறிவு, நன்னடத்தை, சுயமரியாதை, இவையே நான் வணங்கும் தெய்வங்கள். இவற்றை தவிர வேறு தெய்வங்கள் எனக்கு இல்லை. அடிமை வாழ்வுதான் கிடைத்த கதி என்ற எண்ணத்தை குழித்தோண்டி புதையுங்கள். மற்றவர்களின் எல்லா தேவைகளையும் நிவர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்ற பெயர் கிடைக்குமானால் அந்த பெயர் ஒருபோதும் தேவையில்லை. வாழ்க்கையை கௌரவமாக வாழ்வதாக நீங்கள் நம்பினால் நீங்கள் சுய உதவியை நம்புகிறீர்கள். அதுவே சிறந்த உதவியாகும். மனதை வளர்ப்பதே மனித இருப்பின் இறுதி நோக்கமாக இருக்க வேண்டும். தன்னை உயர்ந்தவன் என்றும் இன்னொருவனை தாழ்ந்தவன் என்றும் ஒரு மனிதன் நினைத்தால் அவன் மனிதன் அல்ல, மனநோயாளி. சுய மரியாதையுடன் உலகில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற லட்சியம் எப்போதும் உங்களிடம் இருக்க வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், போராட விரும்புபவர்கள் வெற்றி அடைகிறார்கள். மதம், சமூக அந்தஸ்து மற்றும் சொத்து ஆகியவை ஒரு மனிதனின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரம் மற்றும் அதிகாரத்தின் ஆதாரங்கள். ஒருவன் வெற்றி தோல்வி பாராட்டுகளை தவிர்த்து கடமையை மட்டும் செய்தால் அவனது திறமையும் நேர்மையும் வெளியாகி எதிரியும் மதிக்க தொடங்குவான். ஒரு லட்சியத்தை இலக்காக்கிக் கொள்ளுங்கள். அதை அடைவதற்காக விடா முயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள்.